நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் மசினகுடு பகுதியில் நான்கு மனிதர்களை கொன்ற T23 என்ற புலியை பிடிக்கும் பணி 10வது நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த இரு தினங்களுக்கு முன்பு மசினகுடி குறும்பர்பாடி கிராமத்தை சேர்ந்த, அதாவது தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த குறும்பர்பாடி கிராமத்தை சேர்ந்த மங்கள பசுவன் என்பவரை புலி தாக்கி கொன்றது. இதனையடுத்து கிராம மக்கள் அந்த புலியை இங்கிருந்து பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது சுட்டுக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களையும் அவர்கள் மேற்கொண்டனர். எனினும் இந்த புலியை பிடிக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து பேசிய வனத்துறை அமைச்சர், புலியை தற்போது மயக்கூசி செலுத்தி பிடிக்கவே திட்டமிட்டுள்ளோம், தேவைப்படும் பட்சத்தில் அந்த புலியை சுட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். எனினும் இந்த கிராமத்தில் கடந்த இரண்டு நாட்களாக மங்கள பசுவன் இறந்ததை அடுத்து இந்த கிராம மக்கள் இங்கேயே முடங்கியுள்ளனர். வீட்டை விட்டு வெளியே எங்கும் செல்லாமல் இங்கேயே உள்ளனர். அதாவது அந்த ஆட்கொல்லி புலியானது எந்த நேரத்தில் தங்களை தாக்கும் என்ற பய அச்சத்திலேயே இங்கே முடங்கியுள்ளனர். எனினும் அதாவது வழக்கமான இவர்கள் ஆடு மாடு மேய்க்க வனப்பகுதிக்குள் செல்வது, தேன் எடுக்க செல்வது, மூலிகை பொருட்கள் எடுக்க செல்வது என எந்த ஒரு பணியும் மேற்கொள்ளாமல் தற்போது கிராமத்திலே முடங்கியுள்ளனர். இந்த காட்சியில் முதல் முறையாக நம்ம ETV பாரத்தில் பதிவு செய்கிறோம். தற்போது அவர்கள் என்ன மனநிலையில் உள்ளார்கள் என்பது குறித்து தற்போது நாம் ஒவ்வொரு இங்கே உள்ள கிராமத்தில் உள்ளவர்களிடம் கேட்கலாம். இந்த புலியை உடனடியாக பிடிக்க வேண்டும் என கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வந்தனர். தற்போது இந்த கிராமத்தில் உள்ளவருடைய மனநிலை என்னவென்று பார்க்கலாம். இப்போ இந்த புலியை தாக்கி வெளியே போறீங்களா? வெளியே யாருமே போறதில்ல. ஆடு மாடு இருக்கவங்க கூட விட்டுட்டு வீட்டுலதான் இருக்காங்க. அது என்னாச்சோ ஏதாச்சும்னு பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே வெளியே போறக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அது கண்டிப்பா இத ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். வழக்கமா வந்து இது புலிகள் காப்பங்கனால புலிகள் ரெகுலரா பாத்துட்டு இருப்பீங்க. இப்போ இருந்தாலும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எப்படி நீங்க உணர்றீங்க? இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இதுக்கு முன்னாடி அங்க ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ல வந்து ஓரளவு கொஞ்சம் பயம் இல்லாம இருந்துச்சு. சரி, இது அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்னு பண்ணி சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி. இந்த ரெண்டாவது அட்டம்ல வந்து எங்களுக்கு ரொம்ப பயம், இப்பெல்லாம் ரொம்ப பயம், எங்களுக்கு வெளியே போறதுக்கே ரொம்ப பயம். அதனால கண்டிப்பா இதை பிடிக்கணும்னு தான் எங்களோட இது இருக்கு, கோரிக்கையே இருக்கு. ஃபர்ஸ்ட் கோரிக்கை அதுதான் இருக்கு. மக்களுக்கும் வெளியே போய் வேலை செய்யறவங்களுக்கும் காட்டுக்குள்ள வேலை செய்யறதுக்கும் ரொம்ப தொந்தரவா இருக்கு. அதனால இதை கண்டிப்பா பிடிச்சிதான் ஆகணும். இப்போ டிவி நியூஸ்ல வந்து நான் காலையில் ஒன்று பார்த்தேன், ஒரு டாக்டர் வனத்துறை சொல்றாரு, அது நீங்க காட்டை வந்து நீங்க வீடா மாத்திக்கினாலதான் அதோட இடத்த வச்சு நீங்க பிழைக்கிறதுனாலதான் அது வருது அடிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நாங்க இங்க இருக்கிறதுனாலதான் ஃபாரஸ்ட் காரங்க வந்து இருக்காங்க. ஃபாரஸ்ட்காரங்க இங்க இருக்கிறதுனால எங்க ஆளுங்களை வச்சுதான் அவங்க ஃபாரஸ்டா நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். அப்ப மக்கள் இருந்தா தானே காடை பாத்துக்காக்க முடியும். மக்களையே வெளியே போங்கன்னா இவங்க ஃபாரஸ்ட் மட்டும் இருந்த இந்த காடை பாதுகாக்க ஆக்கிருப்பாங்களா? அது முடியாது. எங்களோட இந்த காட்டுவாசியும் இங்க இருக்கிறதுனால தான் இந்த ஃபாரஸ்டும் இங்க இருக்கிற ஆளுங்களும் வச்சு இந்த வேலைய செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால எங்க ஆளுங்களுக்கும் வெளியிலிருந்து வந்து செய்யறவங்களுக்கும் இது ரொம்ப பாதிப்பு தான் இருக்குது. அதனால இந்த புலிய கண்டிப்பா புடிச்சு ஒரு ஜூல விடணும். மறுபடியும் எந்த ஒரு தப்பு செய்யக்கூடாது. மறுபடியும் ஒரு காட்டுல கொண்டு போய் விடுற தப்பே செய்யக்கூடாது. ஒரு ஜூல தான் கொண்டு போய் விடணும். அதாவது தற்போது இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் குழந்தைகள் வைத்துக் கொண்டு மிகவும் அச்சத்தில் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். இது குறித்து கேட்போம். இப்போ மலை ஒட்டி இந்த வனப்பகுதி ஒட்டி இந்த கிராமத்தில் இருக்கிறீங்க, குழந்தைகள் வச்சு எந்த மாதிரி? ரொம்ப கஷ்டத்துலதான் வாழ்றோம். அங்க இங்க போறக்கே பயமா இருக்கு. எங்க போறது? இங்கே வர்றது வீட்டுக்கிட்ட. பாத்ரூமுக்கு போ, இங்க பாத்ரூம் எல்லாம் கிடையாது சார். எல்லாம் காட்டுக்குதான் போகணும், காட்டு சைடு தான் போகணும். எல்லாம் போய்தான் ஆகணும். கூட்டமா போற பண்ணி மாதிரி கூட்டமா வர்றோம். அதுக்கு பயந்துட்டேன். எங்க போறது? பாத்ரூம் கட்டி கொடுங்க, நான் அதுக்கும் கட்டி தரதில்ல. இங்க எந்த வசதி இல்ல. வசதி இல்லாம நாங்க இருக்கோம். யாரையும் நம்பி இருக்கிறோம்? வனத்துறை என்ன சொல்லியிருக்காங்க? அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க சுட்டு பிடிக்கிறது இல்லன்னு தான் சொன்னாங்க. சுட்டு பிடிக்கிறது இல்ல செய்தியில வந்துக்கு. சுட்டு பிடிக்கிறது இல்ல அப்படின்னாங்க. பிடிச்சி எங்க கொண்டு போய் விடுறாங்களோ அது எங்களுக்கு தெரியாது. அதை நாங்க கேட்கல, சொல்லாம இல்ல, பார்க்காம இல்ல. என்ன பண்றாங்களோ நாங்களதான் கேட்கணும். என்ன பண்றாங்கன்னு சொல்றாங்களா இல்ல எங்க கொண்டு போய் விடுறாங்களா? விட்டுட்டு திரும்பி அங்க யாராச்சும் இங்க கொண்டு வந்து விடுறாங்களா? யாருக்கு தெரியும்?
போன வருஷம் இந்த மாதிரி முயற்சி எடுத்திருந்தா இந்த உயிர் போயிருக்குமா? போயிருக்காது. நாங்க தான் முட்டாள ஆயிட்டோம். நாங்க என்ன பண்றது? தற்போது நம்ம இந்த கிராமத்துடைய நிலையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். வழக்கமாக கூலி வேலை இந்த இது போன்ற பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் தற்போது இங்கேயே முடங்கியுள்ளனர். ஆனா நீங்க என்ன வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க? இப்ப ரெண்டு நாள் வேலைக்கு போறீங்களா இல்லையா? நான் இந்த ஏரியா தலைவர், அதாவது மலைவாழ் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் நான் தலைவர். மொத்தம் இங்கே வந்து 48 கேன் குடும்பம் இருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் வந்து கிருளர் அந்த மாதிரி ஆளுங்களாக சார் இருக்காங்க. எங்களது வந்து இங்கே வந்து யாருமே வந்து சம்பளம் கவர்மெண்ட்டில் ஜாப்ல யாருமே இல்லை. நாங்களாம் வந்து 4 மாடு 3 மாடு வச்சு தான் அந்த சாணியும் பால் ஊற்றி தான் எல்லா ஒரு நாள் காஞ்சி பிடிச்சிருக்கோம். இப்போ என்னென்னா இந்த புலி ஆட்ட காசு போன வருஷம் தான் நடந்தேன் சார். இது நான் போன வருஷமே வந்து செய்யம் போட்டிருக்கேன். போனாச்சில் செய்யமுக்கு பணத்துறை அமைச்சருக்கும் கலெக்டர் அம்மாவுக்கும் அப்புறம் இந்த நம்ம பணத்துறை ஃபாரஸ்ட் இது மேலிடத்துக்கும் சார் அனுப்பினேன். அதிலிருந்து நமக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. நான் அப்போவே பல முயற்சிகளை சார் செஞ்சேன். அதிலும் நம்மளுக்கு ஒரு இது எதுவுமே எங்களுக்கு ஒரு தகவலும் சொல்ல ஒரு நம்மளை சார் இந்த மாதிரிங்க இந்த மாதிரி பண்ணுறான்ட்டு யாருமே எங்கள் பக்கத்து கூடி சார் வரல. அதாவது என்ன தெரியுங்களா, இப்போ வந்து இப்போதான் தெரியுங்களா, இப்போ ஒன்று ஒரு ஐயா வந்து அடிச்சு, அதாவது சார் காட்டுக்குள்ளே அடிச்சிருந்தா நாங்கள் ஒன்று சொல்லலாம் காட்டுக்குள்ளே அடிச்சிருக்கோன்ட்டு. இது வந்து காட்டுக்குள்ளே சார் அடிக்கல, அதே ஸ்கூல் பக்கத்து தான் சார் இருக்குது. சாந்தி விஜய் ஸ்கூல் இருக்குது, போலீஸ் குவார்டர்ஸ் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் அடிச்சிருக்கு. அது அடித்து இழுத்துட்டு தான் போயிருக்கு சார். ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள சார் கொண்டு போயிருக்கு. 1 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும் சார். அப்போ தான் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க, நான் அப்போ நான் ஃபாரஸ்ட்டில் ஃபோன் பண்ணுங்க. அப்போ தான் சார் போனேன். போகும்போது ஃபாரஸ்ட்காரங்க இருந்தாங்க, அதே வந்து இழுத்துட்டு உள்ள சார் போயிருக்கு. அப்போ நாங்கள் வந்து நாங்கள் ஊருக்காரங்களை போய் இப்போ பார்க்கும்போது இங்கே யார் உள்ளே வரதீங்க, நாங்கள் இப்போ புலி இங்கே தான் இருக்கு இங்கே இருக்கணுங்கா. நாங்கள் வந்து அவங்கள மீறி தான் போய் அதை அந்த அடலத்தை நாங்கள் தான் கண்டுபிடிச்சா சார். அவங்க வந்து ஒரு சைடில் நின்றுட்டு தான் பார்த்துட்டே தான் இருந்தாங்க. அதாவது எங்களுக்கு என்னென்னா இந்த புலியை வந்து அவங்க சொட்டுக்கோனாலும் சரி இல்லை பிடிச்சாலும் சரி பிடிச்சி கொஞ்சம் அப்புறப்படுத்தினா எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு நல்லதுன்னு நடக்கணும்னு நம்புகிறான். அதே மாதிரி சரி இப்போ வந்து இந்த கமல்ஹாசன் வந்து என்ன சொல்கிறாரு, எதுக்கு அவங்கள காட்டுக்கு போறாரு மாடு மேய்க்க போறாங்கன்றாரு. அவர் ஒரு நடிகர் தானே சார். அவர் இப்ப சார் வந்திருக்கார் அரசியலுக்கு. அவருக்கு எங்க கஷ்டப்பட்ட அவருக்கு என்ன சார் தரும் அந்த கமல்ஹாசனுக்கு? எங்க 4 மாடு வந்து அவர் மேய்க்க சொல்லுறாங்க அந்த காட்டுல. சொல்லுங்க சார், எங்க கஷ்டம் அவருக்கு தெரியுங்களா? இங்க யாருமே வந்து யாருக்குமே வந்து பட்ட லேண்டும் கிடையாது, ஒரு இடமும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற வீடு கூடி பட்டல சார். இங்க பாருங்க சாரு, இங்க பாருங்க, ஒரு காவை காட்டினாலும் ஒரு சில போட்டு தரதுல எல்லாம் குழந்தை கூட்டம் கூட இருக்காங்க. அது ஒரு ஒரு அது கூட பண்றதுல இந்த கவர்மெண்ட்ல இருந்து மெயின் என்ன தெரியுங்களா, எங்களை வந்து நிம்மதியா வாழ விட்ட போ சார். மெயினா வந்து அந்த புலிய வந்து அது மயக்கு செலுத்திட்டு ஒரு ஜூவுக்கு விட்டாலும் சார் சார், இல்ல வேற பகுதி காட்டுக்குள்ள மட்டும் எங்கேயும் விடக்கூடாது சார். ஏன்னா இங்கிருந்து வேற காட்டு விட்டாலும் இது என்னதான் அங்கத்து மக்களுக்கு பாதிக்கும். அதாவது இங்க நடந்தாலும் மீதி அதாவது சார் இன்னும் வந்து உலகத்துல அதாவது தமிழ்நாட்டு பணத்துறையில வந்து எதுவுமே எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்னோட கோரிக்கை சார். அதாவது எனக்காக நான் போறேன் சார். இந்த மாதிரி காட்டுல எத்தனோ ஆதிவாசிகளோ மக்களோ வாழ்றாங்க சார் பகுதியில இருக்கா, அவங்களுக்கு சேர்த்துதான் நான் இப்ப சார் சொல்றது. இந்த புலியை மட்டும் எக்கரணத்தை கொண்டு காட்டு பகுதிகளே விடக்கூடாது என்னோட கோரிக்கை சார். நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட கோரிக்கை என்ன? நாங்க கூலி வேலை தான் சார் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இதே மாதிரிதான் கூலி வேலைக்கு தொழில் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கோங்க. ஆடு மாடு இருக்கு, எல்லாம் மேய்க்கிறதுக்கு போறா, வந்தா கூலி வேலைக்கு போறா, வர்றாங்க பிடிக்கிறாங்க. ஒரு நாள் வேலைக்கு போவாங்க, கூப்பிடுவாங்க, அங்கங்கே கூப்பிடுவாங்க, கூலிக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க, போகிறா வர்றாங்க. ஆடு மாடு மேய்க்கிறேன், ஒரு நாளைக்கு நம்மளது ஆடு மாடு எல்லாமே இருக்குது. அதுக்கு நானும் போவேன் வருவேன். நமக்கு ஒரு இதாச்சுன்னா நமக்கு ஒன்றும் பண்ண முடியும், கேரண்டி ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி தான் இருக்குது, இப்படி தான் நடக்குதுங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா? இதை முதல் முறையாக நடந்திருக்கா? ஏற்கனவே நடந்திருக்குங்க, ஏற்கனவே பாருங்க, இந்த வீடு தான் முன்னாடி நடந்திருக்குங்க. கௌரி அவங்க பேர் கௌரி, ஏற்கனவே நடந்திருக்குங்க. இது 1 வருஷம் கூட ஆகலை, ஒரு வருஷம் ஒரு மாதம் தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே திடீர்னு இந்த மாதிரி சம்பவம் ஆகி போச்சு. இப்போ நம்மளும் திடீர்னு இந்த மாதிரி வந்து தாக்கிடுச்சுங்க, என்ன பண்ண முடியும்? நம்மளும் அதே வேலைக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு போவோம், கூலி வேலைக்கு போவோங்க. ஒரு நாளைக்கு அங்கே காட்டுக்கு நமக்கு போக வேண்டியது, நமக்கு ஆடு மாடு இருக்கு, நானும் போவேன். திடீர்னு தாக்கும் போது என்ன பண்ணுங்க? இதுதாங்க நடக்குது. இதே நடந்திருக்குங்க, ஏகப்பட்ட சம்பவம். ஆடு மாடு மனுஷனுங்கன்ட்டு இல்லை, ஆடு மாடு ஏகப்பட்டது பிடிச்சிருக்குங்க. நம்ம எல்லாம் மாடுங்கூட பிடிச்சிருக்கு. அதுக்கு பணத்துறை இதுக்கு நான் அனுப்பியிருந்தேன், அந்த மாடு இதுவும் கூட நமக்கு கிடைக்கவில்லைங்க. எழுதி இதுக்கு ஏற்கனவே எழுதி கொடுத்துருக்கேன், எல்லாமே ஒன்றுமே கிடைக்கலங்க நமக்கு. அந்தோட இதே வரல, அந்தோட பண்டு மாடு பிடிச்சி அந்த பண்டு எழுதி எல்லாம் கொடுத்தா அதுவும் வரல. இப்போ திரும்பி வந்து எல்லாமே வந்துச்சுங்க.
அது வரல, இதுவும் கிடைக்கலைங்க. இந்த மாதிரி வனத்துறை வந்து ஒரு நடவடிக்கையும் கூட எடுக்கிறது இல்லை, என்னன்றது இல்லை. நம்மளும் ஆடு மாடு பேர் எல்லாம் ரிஜிஸ்டர் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் எல்லாம் கொடுத்தாச்சுங்க, அந்த நடவடிக்கை வரல. இதோட ரெண்டாவது ஆள் இதாகி போச்சுங்க இந்த ஏரியாக்குள்ள. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒண்ணுங்க நம்ம வனத்துறையெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கலாம். நம்ம அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, இதுதான் நடந்திருக்கு. ஆனால் சுட்டு பிடிக்கிறான்னு சொன்னாங்க, சுட்டு பிடிக்கல. ஸோ இது மைக் ஊசி போட்டு செலுத்துறான்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து ஜீவ கூட்டணும் அப்படி பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுதாங்க சொல்லிட்டு இருக்காங்க வனத்துறை, வேற ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது இந்த புலி தாக்கி மங்கள பசுவன் உயிரிழந்ததுக்கு பிறகு கிராம மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். தங்களுடைய குழந்தைகளை கூட வீட்டிலிருந்து வெளியே அனுப்பாமல் இங்கேயே முடங்கியுள்ளனர். அதே மாதிரி வனப்பகுதிக்குள் தேன் எடுக்க மூலிகை எடுக்க செல்பவர்களும் செல்லாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். இவர்களுடைய ஒரே கோரிக்கை அந்த T23 என அழைக்கப்படக்கூடிய அந்த ஆட்கொல்லி புலியை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதாவது மயக்கூசி செலுத்தி விலங்கியல் பூங்காக்கு கொண்டு செல்ல வேண்டும் என வலியுறுத்தினர். அது மட்டும் இல்லாமல் அவ்வாறு செய்யாவிட்டால் புலியை சுட்டுக்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். வேறு பகுதிக்கு இந்த புலியை கொண்டு சென்று விட்டால் அந்த பகுதியிலும் இதே போன்று மனித வேட்டையை அந்த புலி ஆரம்பிக்கும் எனவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். வனத்துறையை பொறுத்தவரை இன்று காலை முதல் முறையாக கும்கி யானை உதவியுடன் ஆட்கொல்லி புலியான T23 புலியை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இது தவிர சத்தியமங்கலத்தில் இருந்து பிரத்யேக பயிற்சி பெற்ற டைகர் என்று அழைக்கப்படக்கூடிய மோப்பனாய் வரவழைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த மோப்பனாய் 3 ஆட்கொல்லி புலிகளை அடையாளம் கண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதனை உதவிக்காக இன்று காலை கொண்டு வந்துள்ளனர். தற்போது 2 கும்கி யானைகள் மற்றும் 3 மோப்பநாய்களுடன் 150 மேற்பட்ட வனப்பணியாளர்கள், அதாவது கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு என 3 மாநிலங்களைச் சேர்ந்த 150 பணியாளர்கள் இந்த T23 புலியை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சற்று முன், அதாவது கடந்த 2 மணி நேரங்களுக்கு முன்பு மசனகுடி தெப்பக்காடு சாலையில் ஒரு புலி வந்து சாலையை கடந்ததாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். தற்போது அந்த இடத்திற்கு கும்கி யானையுடன் வனத்துறை அதிகாரிகள் சென்றுள்ளனர். சாலையை கடந்தது T23 புலியா அல்லது வேறு புலியா என்பது குறித்து பார்த்து வருகின்றனர். எனினும் இன்று அல்லது நாளை மாலைக்குள் இந்த புலி பிடிக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ETV பாரத் செய்திகளுக்காக மசனகுடி குறும்பர்பாடி செய்திகள் பகுதியிலிருந்து சீனிவாசன்.